அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நிஜமறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உலக அளவில் சக்தி வாய்ந்த நாடுகளை பற்றி தான் பார்க்கிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக அளவில் சக்தி வாய்ந்த நாடுகள் என்ற இந்த பட்டியலை எதை பேஸ் பண்ணி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய சுமூகமான உறவு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஃபோர்ஸு, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் லெவல், பொலிட்டிக்கலுடைய லெவல், அதே போல் ஸ்ட்ராங் லீடர்ஷிப், இந்த மாதிரி சில விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த சக்தி வாய்ந்த நாடுகளை வந்து பட்டியலிடுறாங்க. இந்த பட்டியலில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாடு என்ன அப்படின்னா ஜப்பான். இந்த ஜப்பான் வந்து உலக அளவில் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக இருக்குது. அதே போல் ஆட்டோமொபைல்ஸ் துறையிலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் துறையிலும் சரி, ஜப்பானை அடிச்சிக்க இந்த உலகில் வேற எந்த நாடுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு வளர்ந்த நாடாக இந்த ஜப்பான் இருக்குது. உலக அளவில் மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு வெல் நோன் ப்ராடக்ட், வெல் நோன் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜப்பானில் அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டாக இருக்குது. அதாவது இட்டாச்சி, சுசுக்கி, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஜப்பானில் இருக்கிறது நம்மளால சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நாடு பிரான்ஸ். உலக அளவில் பிரான்ஸ் வந்து மிக பழமையான ஒரு நாடு அப்படின்னே சொல்லலாம். பழமையான மிக சக்தி வாய்ந்த நாடாக பிரான்ஸ் இருக்குது. இன்ன வரைக்கும் நம்மளுடைய மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இந்த பிரான்ஸில் தான் டிஃபென்ஸ் ஏர்கிராஃப்ட் எல்லாமே வந்து இன்னமும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நாடு யுனைடெட் கிங்டம். இந்த யுனைடெட் கிங்டம் என்ற இந்த நாடு உலக அளவிலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு நாடாக பார்க்கப்படுது. அதே போல் மிக பழமையான நாடு, ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச நாடு அப்படின்னே சொல்லலாம். இந்த நாட்டில் வளர்ச்சி வந்து மிக அபரிமிதமான வளர்ச்சி இருக்குது. வளர்ந்த நாடுகளிலேயே ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யுனைடெட் கிங்டம் தான். ஏன்னா இந்த நாட்டில் இன்னும் வளரத்துக்கு எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு இந்த நாடு மிக வளர்ந்த நாடாக இருந்துட்டுருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நாடு ஜெர்மனி. இந்த ஜெர்மனி ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் மெக்கானிக்கல் துறையில் மிக உலக அளவில் ஃபேமஸான ஒரு நாடாக பார்க்கப்படுது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில பிராண்ட்ஸ் வந்து நிறைய வெல் நோன் பிராண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மெர்சிடிஸ் பென்ஸ், பிஎம்டபிள்யூ, வேர்ல்ட்ஸ் வாகன், சீமஸ், இந்த மாதிரி நிறைய வகையான பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸாக தான் இருக்குது. உலகம் முழுக்க இந்த ஆட்டோமொபைல்ஸ் துறையிலும் சரி, மெக்கானிக்கல் துறையிலும் சரி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக இந்த ஜெர்மனி இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நாடு சைனா. இந்த சைனா உலக அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டுக்குமே ஒரு பிராண்டு வந்து இந்த சைனாவிலேருந்து கண்டிப்பாக மேக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் ஏராளமாக இருக்குது. இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களும் ஏராளமாக இருக்குது. அதனால் வளர்ந்த சக்தி மிக்க நாடுகளில் இந்த சைனாவும் ஒன்றாக பார்க்கப்படுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நாடு ரஷ்யா. இந்த ரஷ்யா உலக அளவில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடு, அதே போல் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டில் மிகப்பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம இந்தியா போன்ற நாடுகள்லாம் இன்ன வரைக்கும் அதிக அளவு நியூக்ளியர் ரியாக்டர் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து இன்னமும் ரஷ்யாக்கிட்டருந்து தான் வாங்கிட்டுருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நாடு மட்டுமல்லாமல் உலக அளவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடுனா அது யுஎஸ்ஏ தான். இது ஒரு பர்டிகுலர் துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் கால் பதிச்சு கணிசமான ஒரு முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய நாடாக இருக்குது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ் வந்து உலக அளவில் எல்லாராலையும் போற்றி இன்னமும் பாதுகாக்கப்பட்டுட்டு எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸாக தான் இருக்குது. இன்னமும் இதுக்கு வந்து மவுஸ் குறையாத பிராண்டாக தான் இருக்குது. அதாவது கூகுள், அமேசான், ஆப்பிள், ஜென்ரல் மோட்டார்ஸ், இந்த மாதிரியான நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து யுஎஸ்ஏ ஓரியன்டான பிராண்ட்ஸ் தான். இந்த மாதிரி இந்த யுஎஸ்ஏல மிலிட்ரி ஃபோர்ஸும் அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு பார்க்கப்படுது. இப்படி உலக அளவில் மிக சக்தி வாய்ந்த நாடுகளாக இந்த ஏழு நாடுகளை பார்த்தோம். இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது இடத்துல இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இந்தியா வந்து இன்னமும் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒரு கணிசமான ஒரு ஸ்டேஜை வந்து பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது அதிக அளவு இருக்கணும். நம்ம வெளிநாடுகளில் இருந்து சில பொருட்களை வாங்கிட்டு வந்து அதை வந்து உள்நாட்டில் வந்து விற்பனை செய்கிறது, அதே போல் சில பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் உள்நாட்டிலேயே வந்து உற்பத்தி செய்யணும். அதே போல் உள்நாட்டிலேயே வந்து நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள் வந்து அதிக அளவில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டு பொருட்கள் மற்ற நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் பொழுது நம்மளுடைய நாடு வந்து மிக சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு நாடாக மாறத்துக்கு ரொம்ப காலம் எடுக்காது. அந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய நாட்டை வளர்த்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாடு உலகில் சக்தி வாய்ந்த நாடுகளில் முதல் 10 இடத்துல வந்து பிடிக்கக்கூடிய ஒரு நாடாக கண்டிப்பாக மாறும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிஜமறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.